हाय वनकम अंड वेलकम टू श्री वसंदम किचन इन्नैक्कु व्लॉग्ल एन्ना पाक्क पोरोना ओरु हेल्दियान स्वीट रेसिपी अदुक्कु एन्ना तेवे अप्पडिंगरदु पाक्कलाम निलक्कडलै ओरु कप्पु पोट्टुक्कडलै अदु पोग करुम्बु सक्करै ओरु अंजु इलक्कु एडुत्तु वच्चिरुक्केन ओरु अंजु मुंदिरि अदु पोग ओरु 15 திராட்சை இல்ல பாதாம் இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லனா அவாய்ட் பண்ணிக்கலாம் அது போக வறுக்கிறதுக்கு வந்து நெய் வச்சிருக்கேன் நிலக்கடலை பச்சை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் நிலக்கடலையும் வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நிலக்கடலை வறுத்துக்கலாம் லைட்டாக ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு இனி ப்ரௌன் ஆகணும் இது பச்சை கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வறுபடுறதுக்கு இந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும் எடுத்துட்டு அடுத்து பொட்டுக்கடலையில் வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வறுத்தால் போதும் அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா ஸ்மெல் வரும் பச்சை வாசம் வரும் அதனால் லைட்டாக வறுத்த போதும் இது இந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ள முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சிருட்டும் முந்திரி போட்டு எடுத்துக்கலாம் நிலக்கடலை பொட்டுக்கடலை திராட்சை முந்திரி எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் 5 ஏலக்காய் கட் சேர்த்தது பிறகு கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்சியில் போட்டுட்டேன் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இது மட்டும் அரைச்சிக்கலாம் ஹாஃப் கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி போட்டுடலாம் ஒரு சுத்து மட்டும் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது இதுவே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பால் ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ இதுவே வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ உருண்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ ஆறி உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறக்கு அப்படின்ட்டு நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ